வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லாத உறுதியாயிருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் வந்து பாஜக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஜேபி நட்டா இன்றைக்கு வர்றாரு. ஸோ ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்லாம் சந்திக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தனியாக சந்திக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸில் தட்டி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இரட்டை இலை சின்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து முறையிடுவார்னு சொல்கிறாங்க. டெல்லியிடம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தர மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி, பட் அப்படி தரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி, அதிகபட்சமாக முடக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அணியும் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு 14 எக்ஸ்எம்எல்ஏக்களை வந்து தூக்குறாங்க. திருப்பி அவங்களோட பார்த்தீங்கன்னா கூட்டணி கண்டு நாங்கள் கதவு திறந்து வச்சிருக்கோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக டென்ஷன் ஆகிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு கூட்டணி வேணாம். இது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது. அவர் ஜோசியக்காரை பார்த்துருக்காரு, இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்கிறது நல்லா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் வேணாம் சொன்னாடா பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்துட்டார். ஸோ ஆனால் டெல்லியை ரொம்ப விமர்சித்து பேசாதீங்க, சின்னத்தில் வந்து பிரச்சனை வந்துடும்ன்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்துறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே போகிறாரோ அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மித்துன் அவரோட மகனையும் கூட்டிகிட்டு போகிறதா தகவல் வெளியே இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயம் எதுக்கு இப்போ நடக்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாகவே வந்து உளறிட்டார். தமிழ் தமிழ்தான் முதலமைச்சாரனேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆட எடப்பாடி பழனிசாமி உளறிடுவான்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவர் மகனுக்கு இருக்குது. அதனால தான் பெரிய லெவலில் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ்பி ஏபிஎஸோட பையன் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கும் சிக்கல் நிறைய இடத்துல இருக்குது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து செல்வாக்கான நபராக இருந்தாலும் தேனியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை தரும்ன்றாங்க. ஸோ இரட்டை இலை சின்ன மோதோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் போடுறாரு, அதாவது ஜக்கையன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பளச்சன்னுடா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தொகுதியை வந்து மாற்றிடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மாணவன் விட்டார். ஸோ என்ன பண்ணலான்ற ஒரு யோசனையில் இருக்கார். அமமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் டிடி தினகரன் கூட அங்கே வந்து நிக்கலாம்னு ஒரு யோசனை இருந்தார், பின்வாங்கிட்டார். ஸோ ஏன்னா வந்து திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பளச்சன் நிற்கிறனால ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தோல்வியோ ஆயிடுச்சு, கண்டிப்பாக கட்சி வந்து தொடர் தோல்வியில் பார்த்தீங்கன்னா சந்தித்த ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். ஸோ அது மட்டும் இல்லை, 2019 பார்த்தீங்கன்னா அமமுகவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ் செல்வன் இருந்தார். அப்போயே பார்த்தீங்கன்னா 100,000 ப்ளஸ் வாக்கள் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் தான் திமுகவில் இணைஞ்சார். ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போராடி தான் ஜெயித்தார். நேற்று கூட ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருந்தார், தென் மாவட்டங்களில் எனக்கு ஆதரவு 24 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, அவங்க போட்டிட்டு இருந்தாங்க 2021. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்கல அவங்களுக்கு, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மருது அழகராஜ் அவருக்கெல்லாம் ஃபண்டே கொடுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பாமக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக நம்ம பேரலான்ற மாதிரி யோசனைக்கு வர்றாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் வேணாங்க, நம்ம பாஜக பக்கம் போனதான் பார்த்தீங்கன்னா நல்லது, நம்ம ஏதாச்சும் தொகுதி நின்று ஜெயித்தோம்னா அமைச்சர் பதவி தருவாங்க மத்தியில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயம், அதிமுக பக்கம் போனால் ஒரு வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு, தூசி தட்டு எடுத்தாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய நெருக்கடின்றாங்க. அது மட்டும் இல்லை, கொங்கு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வரை கட்டிட்டுருக்காங்க, அந்த காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கல் வருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அன்புமணி. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தேமுதிகவும் அப்படியே சொல்லலாம். ஸோ அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, நம்மளுக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி என்னப்பா வேலை, இந்த வாட்டி தான் போட்டி இல்லைன்னு கேட்பீங்க. டிவி சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புது டிவி சேனல் ஆரம்பிக்கலாம், ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்க சேனலை வாங்கிடலாமா ஒரு யோசனை, இதை கேப்டன் டிவி வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி. விஜய் டிவின்னு வைக்க முடியாது, ஏன்னா விஜய் டிவி ஏற்கனவே இருக்குது. தளபதினு வச்சா அது வந்து திமுக தலைவர் வந்து மென்ஷன் பண்ணவர் ஆயிரும். அதனால் வெற்றி டிவின்னு வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் டிவியை வாங்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவி சேனல் எப்படி இருக்குது, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வித்துடலாமான்ற ஒரு யோசனைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் டிவி நிறுவனங்க தலைவர்கள்
ஆனால் தலைமையோட நெருக்கமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ராமநாதபுரத்தையும் பார்த்தீங்கன்னா குரு வச்சிருக்காரு. ஸோ அப்போ இருக்க ஒரு சின்ன தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி தமிழிசை சவுந்தரஜா போனோடின்றாங்க. நம்மளை திரும்பி திமுக சாராக கனிமொழி நின்று ஜெயித்தாங்க. ஸோ இந்த வட்டியும் பார்த்தீங்கன்னா கனிமொழி நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா களத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை செஞ்சாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவரோட செல்வாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே இருந்த எம்பியாக இருந்தவர் தான் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. தர்மபுரி இதை பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கே நிற்கிறதுக்கான ஒரு இஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு. அவர் ஏற்கனவே தலைமைக்கு எதிராக வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார், நிறைய சர்ச்சைகள்னால பார்த்தீங்கன்னா அவருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில் சு வெங்கடேசன் அவருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் போட்டியிடுவாராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலைமை. ஆனால் வந்து திமுக சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க மதுரையும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி திமுக போட்டிடலாங்கன்ற சொ மாதிரி பார்க்குறாங்க. பட் திமுக பார்த்தீங்கன்னா போட்டிடுவாங்கன்ற ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஒதுக்குவாங்க. ஸோ இந்த கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக இருக்கணும்னா காங்கிரஸ்க்கு இந்த வாட்டியும் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. போன வாட்டி 2019 பார்த்தீங்கன்னா வசந்தன் குமார் வந்து போட்டிட்டார், ஜெயித்தார். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சிட்டார். அவரோட மகன் நின்று பார்த்தீங்கன்னா திருப்பி அதே இடத்துல நின்று ஜெயித்தார். ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அவர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாடக சமூகத்தை சொந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் திமுகவில் நிறையா போட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இன்பத்துறைக்கு வந்து வாய்ப்பு இருக்காதான் சொல்கிறாங்க. பட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை இன்னுமே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக சங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சரத்குமார் நின்றாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1998 பார்த்தீங்கன்னா அங்கே நின்று எம்பி எலெக்ஷன் தோல்வி கண்டார். ஆனால் 6000 வாக்கு வித்தியாசம் தோல்வி கண்டார். ஸோ அவர் நின்றால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டஃப் பயங்கரமாக கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் நவாஸ்கனி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கருத்து கணிப்பில் என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருப்பி பாஜக பார்த்தீங்கன்னா ஆள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் திமுகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கூட்டணி கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அணியில் திரண்டு இல்லை, இது ஒரு பிரச்சனை. அதிமுகவிலே ஏகப்பட்ட பிளவுகள். ஸோ இப்போ பாஜகவோட அதிமுகவும் கூட்டணி இல்லை. அப்போ ஓட்டு பிரியும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அவங்க பலம் வந்து கம்மியாகிட்டே போகுது, பலம் கூடிகிட்டே போகுதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணிசமாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே ஒரு சூழ்நிலை நீடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிமுக பதிலாக பார்த்தீங்கன்னா பாஜக அந்த இடத்த பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அதிமுகவில் யாருமே பெரிய லெவலில் வந்து விமர்சிக்கிறதே இல்லை. இப்போ அண்ணாமலையை தான் வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியாக வந்து அண்ணாமலை கிடையாது தமிழ்நாட்டில், திமுக தான் விமர்சிக்கணும். இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஆர்பி உதயகுமார்லாம் விமர்சித்தது அந்த அளவுக்கு அண்ணாமலையை விமர்சிக்கிறாரு. ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா லேகியம் விற்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அகேன்ஸ்டாக விமர்சிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஸோ இவர் எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் அடிப்படும். இவர் திமுக எதிராக பெரிய லெவலில் விமர்சிக்கலை, அண்ணாமலைக்கு எதிராக விமர்சிச்சனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இவர் வந்து ரீச் ஆகலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு. பட் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விரும்பவில்லை அதிமுக இந்த மாதிரி செயல்படுறது. ஓர் அணியில் இணைஞ்சா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அணிகளாக பிரிஞ்சிருக்காங்களா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிடுது. ஐயா இவங்களே பிரிஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு இதுக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாஜக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்துன்றாங்க. ஸோ ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா தேடிட்டாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான், பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லாத மாதிரி தான் வந்து தெரியுதுன்றாங்க. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 39-39 தமிழ்நாட்டில் வந்து எப்படியாச்சும் வந்து கைப்பற்றணும்னு சொல்ல திமுக மும்முரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.